அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இப்போது சேரில் உட்காந்து செய்யக்கூடிய முக்கியமான ஆசன பயிற்சிகள்லாம் பார்க்க போகிறோம். பல பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் அந்த மாதிரி நான் ஆஃபீஸில் கண்டினியூஸாக 8 மணி நேரம் 10 மணி நேரம்னு ஒர்க் பண்ணும்போது எனக்கு முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு கொட்டாய் விடுறது, தூக்கமாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, தொடை பெருசாகிறது, இடுப்பு பெருசாக இருந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஒரே நேரத்தில் அதிகமாகுது. ஸோ எனக்கு அது சம்மந்தமான ஏதாவது ஆசன பயிற்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த சேரில் முக்கியமாக இந்த கை வைக்கக்கூடிய சேர்களில் வந்து அளவுக்கு அதிகமான ஆசன பயிற்சிகளை சூப்பராக பண்ணலாம். அதில் இன்றைக்கி நம்ம சிம்பிளை ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உடம்பை நல்லா நீங்கள் முறுக்குவீங்க. முறுக்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளான கணையம், அதாவது பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணைய சுரப்பி நல்லா வேலை செய்யும். ஸோ உங்கள் உடம்பில் இன்சுலின் ப்ராப்பராக இருக்கும். இன்சுலின் கூடுறது குறையிறது அந்த மாதிரி இம்பேலன்ஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு அது பேலன்ஸ்டாக இருக்கும்போது உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், சோம்பேறித்தனம் வராது. அடுத்ததாக உங்களுடைய கால் பிளேடர் கணைய சுரப்பி நல்லா வேலை செய்கிறதுனால அதுவும் இயக்கம் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, காஃபி டீ குடிக்கிறீங்க, இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற வாய்வழியே என்னென்ன பொருட்கள் கொடுக்குறீங்களோ அது மூலியமாக உள்ளே போகக்கூடிய ப்ராசஸ் வந்து சரியாக நடந்து 3 hours once உங்களுக்கு யூரின் ப்ராப்பராக போகிறதுக்கு கால் பிளேடர் கரெக்டாக வேலை செய்யும். அதுமட்டும் உங்களுடைய கிட்னிஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு இம்பேலன்ஸ்லாம் நார்மல் ஆகும். ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த ஆசன பயிற்சி முறைகளில் ஈஸியாக போகும். உங்களுடைய வேலை என்னென்னா, 3 minutes அப்படியே ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா அந்த பொசிஷனில் 3 minutes இருந்தால் போதும். அசையாமல் கவனமாக உங்களுடைய உடலை வந்து அசையாமல் 3 நிமிஷம் ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணி அப்படியே கவனமாக நீங்கள் இருந்தீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்கிரிமெண்ட்ஸாக இருந்தாலும் அது வந்து படிப்படியாக உங்களுடைய பிரெயினுக்கு ப்ராப்பரான ஆக்சிஜன் போகும்போது, ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பொசிஷனில் 3 நிமிஷம் இருக்கீங்கன்னா மூச்சை இயல்பாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். நல்லா மூச்சை இழுத்து நல்லா பொறுமையாக மூச்சை வெளியே விடலாம். உடம்பை நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்காமல் அசையாமல் இருக்கும்போது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளான ஹார்ட்டு, லங்ஸு, லிவர், கிட்னிஸ், உங்களுடைய ஸ்ப்ளீனு, இவங்க எல்லாருமே நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆவாங்க. அப்போது உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தின் மூலயமா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ப்ராப்பராக பிளட்டு மூவிங் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் உடம்புல எந்த ஒரு இம்பேலன்ஸும் வராது. சரியா? இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிற செய்முறை பயிற்சி விளக்கத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நிதானமாக கால்களை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி குஷன் இருக்கிற சேராக இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து சாதாரண பிளாஸ்டிக் சேரு நல்லா பள்ளமாக இருக்குன்னா ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஒரு அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் எண்டில் வந்துடணும். இப்படி நல்லா கம்ஃபர்டபுளாக எண்டில் வந்துடணும். இந்த மாதிரி குஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிடிலில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நல்லா பாருங்கள். முதல்ல இந்த சைடினுடைய இதை நல்லா கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நிதானமாக முதல்ல சாதாரணமாக உடம்பு நல்லா அப்படி திருப்பி முதல்ல செட் பண்ணிக்கணும். செட் பண்ணி கொஞ்சம் உடம்பு கம்ஃபர்டபுளான பிறகு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் கையை எடுத்து இப்படி மேலே வச்சு நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிக்கும்போது என்னென்னா, இப்படி சைடில் பிடிக்காமல் இப்படி நல்லா இப்படி கீழே பிடிச்சிக்கலாம், இல்லை இந்த சைடில் பிடிச்சிக்கலாம். உங்கள் உடம்பு உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு உங்கள் ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கவனிச்சிக்கிட்டு சேர்னுடைய பிளேஸில் எங்கே வச்சா உங்களுக்கு கீழே, ஏன்னா ஹைட்டு எல்லாருக்கும் முன்ன பின்ன இருக்கும். சேருங்கிறதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் காமனான விஷயங்கள் தான் சொல்கிறேன். அதில் உங்களுடைய இப்போ நான் சொன்ன எல்லா ஃபேக்டர்ஸையும் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்கே வச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் வச்சு நல்லா நிதானமாக அப்படி திருப்பி கண்களை மூடி அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். இதுதான் பயிற்சி. இதே மாதிரி அப்படியே பொறுமையாக கைகள் ரெண்டையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதே போல் அந்த பக்கமும் கவனமாக முதல்ல செட் பண்ணணும். சைடில் பிடிச்சி அதுக்கு பிறகு நிதானமாக கையை வச்சு நல்லா திருப்பிட்டு அப்படியே இந்த கவனமாக உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். இதில் வந்து என்ன அப்படின்னா, 3 minutes இருக்கும்போது உங்களுக்கு உடம்புக்குள்ளே பல மாற்றங்கள் இருக்கும், பெயின் இருக்கும். நீங்கள் அந்த பெயின் வந்து ஐயோ பெயின் வருது அப்படின்னு சொல்லி பயப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த பெயினை அது பெயினாக பார்க்கக்கூடாது, மசில் ரியாக்ஷனாக பார்க்கணும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரெச் ஆகும்போதுலாம் பல ரியாக்ஷன்ஸ் இருக்கும்.
பழக்கமாக நீங்கள் வந்து அதை வலின்னு பார்த்து பழகியிருப்பீங்க. அதே இதை வலின்னு பார்க்காம அந்த பொசிஷனில் இருக்கும்போது எனக்கு இன்னும் உறுப்பெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் வேலை கிடைக்கும். செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். 3 மினிட்ஸ் அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கலாம். முதல்ல 1 நிமிஷத்துக்கு சாதாரணமாக அப்படி பிடிச்சிக்கோங்க. நல்லா திரும்பிக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. கால்கள் பாதம்லாம் நல்லா சாதாரணமாக தரையில் அழுத்தி இருக்கிறத பாருங்கள். முதுகு நேராக இருக்கான்னு கவனிச்சுக்கோங்க. முழு கவனத்தையும் திருப்புறதுலையே வச்சுக்கோங்க. அப்படியே சாந்தமாக இருங்க. இப்போது நிதானமாக இடது கையை மேலே பின்னாடி நம்ம சாயிறதில் வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளவு திருப்ப முடியுமோ நல்லா திருப்புங்க. அடி முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு, இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு முதுகில் நல்லா ரியாக்ஷன் இருக்கும். அதே போல் மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு மார்பு நல்லா சைடில் விரிகிறதுனால நுரையீரல் நல்லா எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது அவங்களுக்கும் நல்ல ரியாக்ஷன் இருக்கும். நம்ம வேலை உடம்புக்குள்ளே என்னென்ன நடக்குதோ அப்படியே நல்லா கவனிக்கிறது. மார்பு நல்லா எந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகுதோ அந்தளவுக்கு முதுகில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்மளுடைய வேலை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறது. என் உடம்புக்குள்ளே என்னென்ன நடக்குதுங்கிற அந்த அனலைசேஷனில் அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். பொறுமையாக நிதானமாக கைகள் ரெண்டையும் ரிலீஸ் பண்ணுங்கள். நேராக வச்சுக்கோங்க. கண்களை திறக்க வேண்டாம். சாந்தமாக அனதர் சைடு நல்லா கம்ஃபர்டபுளாக ரெண்டு கையையும் அந்த சைடு கை வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. நல்லா உடம்பை எவ்வளோ திருப்ப முடியுமோ திருப்பிக்கோங்க. அப்படியே 1 நிமிஷம் சாந்தமாக இருங்க. மூச்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இயல்பாக இழுத்து விடுங்க. இதில் யாராருக்கெல்லாம் வலது பக்கம் இடது பக்கம் இம்பேலன்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு சைடு நல்லா செஞ்சுருப்பீங்க, இன்னொரு சைடு பண்ணும்போது அதே அனதர் சைடில் இருந்த அதே ரியாக்ஷன்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லை இதில் கொஞ்சம் வித்தியாசமாக அங்கங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸில் ரியாக்ஷன் இருக்குன்னா உடனே நீங்கள் உஷாராகிடலாம். சரி இந்த பக்கத்தில் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கையை இப்போது நிதானமாக நம்ம சாயிறதில் போய் வச்சுக்கோங்க. ஒரு கை சைடில் பிடிக்கிறதுல இருக்கட்டும், ஒரு கை பின்னாடி வச்சுக்கோங்க. சாந்தமாக இருங்க. மூச்சு இயல்பாக இருக்கணும். கஷ்டப்பட்டு மூச்சை இழுக்கிறது, கஷ்டப்பட்டு மூச்சை விடுறது கூடாது. உங்களால் உங்கள் உடம்புக்கு என்ன முடியுமோ அதை நல்லா, இந்த அளவுக்கு நல்லா திருப்ப முடியலன்னா கூட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ திருப்ப முடியுமோ திருப்பி சாந்தமாக வச்சுக்கோங்க. கண்களை ஆழ்ந்த இதில் மூடி இருக்கும்போது இப்போது மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சிம்பிளி இந்த உடம்பு டயர்டாகும் போதெல்லாம் நீங்கள் இந்த பொசிஷனில் போய்ட்டு உடம்பு நல்லா முறுக்கும் போது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்லா ஹார்ட்டும் பிரெயினும் ஆர்கனைஸ் பண்ணி சிங்க் ஆகிக்கும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். நார்மலாக உட்காந்து சேரில் சாயிற மாதிரி நல்லா பின்னாடி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. கண்களை நிதானமாக தலையை குனிஞ்சு தரையை பார்க்குற மாதிரி கண்களை திறந்து பொறுமையாக கண்களை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆசன பயிற்சிகளை பண்ணும்போது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்தையும் நீங்கள் அழகாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.